வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இறா போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு குக்கரை நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு நெய். உங்களுக்கு கூட வேணும்னா கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு 4 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 6 ஏலக்காய், அதையும் போட்டுடலாம். பிரியாணி இலை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ மசாலாலாம் பொரிஞ்சாச்சு. நம்ம வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம தக்காளியெலாம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆயாச்சு. நம்ம இதில் வந்து நீளமாட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு 6 பச்சை மிளகாய், அதை போட்டுடலாம். 3 தக்காளி பழம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி புதினா கீரை, அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். கலரி கொடுத்தாச்சு. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து நம்ம பச்சாவடை போக நல்லா கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து ஒரு 300 கிராம் இறாலை, தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு கிளறி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை வந்து நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம். நம்ம இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல பிரியாணிக்கு நல்ல வாசனையை தரும். இது கடைச்சா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம வந்து இறா மசாலாலாம் சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டாச்சு. இது வந்து ஒரு இறா வந்து கொஞ்சம் வேகணும், அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து மூடி வச்சுப்போம். நம்ம வந்து இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து மூடி வச்சுப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு, நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு இறா வெந்திருக்கும். நம்ம இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம அடுக்கை கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 300 கிராம் இறா போட்டிருக்கேன். இப்போ நாம் இதில் வந்து தண்ணியை சேர்த்துடலாம். இதில் வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசி 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இது இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. 2 கப் அரிசி எடுத்து அதில் வந்து 1/2 மணிக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். நம்ம இப்போ அரிசி போட்டாச்சு, இதை ஒரு கலரை கலரிடலாம். அரிசி உடையாத அளவுக்கு நம்ம கலரிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நாம் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சும்மா மூடி வச்சுப்போம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாயிருக்கு. நாம் இப்போ இதை கொஞ்சம் வந்து உடையாத அளவுக்கு கலரி விட்டுடலாம். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லி கீரையை தூவிடலாம். புதினாவும் போட்டுடலாம். நாம் இதை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு வெயிட் போட்ட அப்புறமா 10 நிமிஷம் கழிஞ்சு நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆனால் அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்கணும். சிம் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் வெயிட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து எடுக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சத்தம் கேட்கும், பரவாயில்ல இப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆகியாச்சு. நம்ம இப்போ வந்து பாருங்கள், குழையலை நல்லா உதிரியாக அழகாக வந்தாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக ஒரு எறா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இது உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.